Now we see example 1.25. 1.25 12th mass பார்த்துக்கிறோம். You are given three equations. The நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை தீர்க்க. Solve the linear equations. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தீர்க்கன்னு சொல்லி ஏதாவது மெத்தேடு வந்து இந்த மெத்தேடு பர்டிகுலர் மெத்தேடு சொல்லலை அப்படின்னா உனக்கு எந்த மெத்தேடு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தேடு நீ யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் எந்த மெத்தேடு வேணாலும் போடலாமா அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா யூ கேன் யூஸ் உனக்கு கன்வீனியன்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பொதுவாகவே கிராமர்ஸ் ரூல் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கிராமர்ஸ் ரூல் படி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ ஆர் ஃபைண்டிங் டெல்டா. டெல்டானா என்ன பண்ணுவோம், யூ கலெக்ட் ஆல் த கோஎஃபிஷியன்ட். இங்கே x3 இல்லை, ஸோ தட் இங்கே என்னென்னு போட்டுக்கணும், ஜீரோன்னு போட்டுக்கணும். எங்கே எது எதனால் இங்கே ஜீரோ போட்டிருக்குனா அந்த டேர்ம் இல்லை அப்படின்னா யூ ஆர் ரைட்டிங் ஜீரோ. தென் இதுக்கப்புறம் இது எல்லாமே தெரியும்னா நிறைய டைம் இது எப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து 6 வருது. இது வந்தவே இமீடியட்டாக நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். ஏன்னா டெல்டா வந்து எப்பொழுதுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டெல் எக்ஸு. டெல் எக்ஸ்ன்னு சொல்லலாம், டெல் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் யூ ஆர் ரைட்டிங் த இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வருது இல்லையா 3, 17 தென் 7 இதை வந்து இங்கே எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து யூ ஆர் கெட்டிங் 12 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் யூ ஆர் சீயிங் டெல் ஒய். ஸோ டெல் ஒய்ங்கிறப்ப அந்த செகண்ட் காலத்தில் அந்த நம்பர் கான்ஸ்டன்ட் எழுதி எழுதிட்டு தென் யூஷுவல் ப்ரொசீஜர் யூ ஆர் ஃபைண்டிங் ஆன்சர் வந்து -6. தென் டெல் இஜெட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் யூ கேன் சே டெல் 3 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தேர்டு காலத்தில் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிட்டு தென் யூஷுவல் மெத்தட் இந்த இடத்துல ஆன்சர் என்ன வருது 24. ஸோ ஹியர் யூ ஆர் கெட்டிங் 24. தென் வாட் இஸ் எக்ஸ் ஒய் இஜெட், டெல் எக்ஸ் பை டெல்டா, டெல் ஒய் பை டெல்டா, தென் டெல் இஜெட் பை டெல்டா. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2 - 1 4 இருக்குது. தென் சொல்யூஷன் வந்து 2 - 1 4. அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணணும். ஸோ கன்சிடர் த ஈக்குவேஷன் x1 - x2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் ஃபார் திஸ் 3. ஸோ LHS = R.